2.0 திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட திரையரங்களில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தமிழ் திரைப்படம் உலகம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட திரையரங்களில் வெளியிடுவது இதுவே முதல் முறையாகும். இந்த பெருமையை 2.0 பெற்றிருக்கிறது. ரஜினி ரசிகர்களுக்கு இன்றுதான் தீபாவளி, பொங்கல், அனைத்து பண்டிகையும் என்றாலும் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக இது அமைந்திருக்கிறது. உலக சினிமாவே நம்மை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த 2.0. இது தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்திய சினிமாவுக்கும் மிகப்பெரிய பெருமை. ஷங்கர் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் என்றே சொல்லலாம். இந்த படத்தின் நடுவில் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்களை செய்து கொண்டிருந்த நிறுவனம் பாதியிலேயே கழட்டி கொண்டு போய்விட்டது. சங்கருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றாலும் அதற்காக மெனக்கெட்டு வேறொரு சிறிய விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் செய்யும் நிறுவனத்துக்கு கொடுத்து ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு செகண்டில் வரும் காட்சிகளையும் அனைத்தையும் திரும்ப திரும்ப போட்டு மெருகேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கடின உழைப்புகளை போட்டிருக்கிறார் சங்கர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கழுகுகள் வரும் அந்த காட்சிகளில் கண்ணாடி உடைவது போல் இருக்கும் அந்த ஒரு நொடி காட்சியை எடுக்க ஒரு வாரம் அவர் மெனக்கெட்டிருக்கிறார். இப்பொழுது கதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்தியாவிலேயே அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் என்ற பெருமையுடன் சுமார் 10,000 திரையரங்களில் இப்படம் ரிலீஸ் ஆகியுள்ளது என்பதை பார்த்தோம். இந்த உலகம் மனிதர்காக மட்டுமல்ல, மனிதர்கள் தங்கள் சுயநலத்தால் மற்ற உயிரினங்களை அழித்து விடுகின்றனர் என்பதுதான் படத்தின் கதைக்கரு. படத்தோட போஸ்டர்லேயே நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் ஹியூமன், இந்த உலகம் மக்களுக்காக மட்டுமல்ல என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியாக பாதிக்கப்படும் உயிரினங்கள் மனிதர்களை பழிவாங்க நினைத்தால் அது எப்படி இருக்கும் என்பதை டெக்னாலஜி உதவியோடு மிரட்டலாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஷங்கர். மனிதர்களின் செல்போன் மோகத்தால் குருவி இனங்கள் அழிகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட குருவி இனங்கள் மனிதர்களை பழிவாங்குவதை பிரம்மாண்ட காட்சிகளாக கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறது இந்த 2.0 படம். செல்போன் பயன்பாடு அதிகரிப்பால் பறவை இனங்கள் பாதிப்பு என நாம் பலமுறை கேள்விப்பட்டிருந்தாலும் அதை வித்தியாசமான காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ஷங்கர். இந்த தொழில்நுட்ப உலகில் செல்போன் பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது என அதற்கான தீர்வையும் கூறியிருப்பது மிகவும் சிறப்பான விஷயமே. படத்தின் திரைக்கதை ஏறக்குறைய அன்னியன் ஸ்டைலில் பழிவாங்கும் படலமாக அதை துப்பறியும் குழு என இருந்தாலும் அப்படம் போல் இடையில் காதல் காட்சிகள் இல்லை. முதல் காட்சியிலேயே அக்ஷய்குமார் தற்கொலை செய்து கொள்ள அடுத்த காட்சியில் ட்ரெய்லரில் காட்டிய செல்போன் பறக்கும் காட்சிகள் வருகிறது. இதனால் ஏற்படும் அசாதாரண சூழ்நிலை சரி செய்ய வசீகரன் உதவியை கோருகிறது அரசு. சிட்டியின் உதவியுடன் மட்டுமே இதை செய்ய முடியும் எனவும் வசீகரன் கூற இதனால் மீண்டும் சிட்டி உயிர் பெறுகிறார். இப்படியாக முதல் பாகத்தின் இறுதியிலிருந்து 2.0 படத்தின் கதை ஆரம்பிக்கிறது. வசீகரன், சிட்டி, குட்டி, மினி போட்ஸ் 3.0 என 3 கதாபாத்திரங்களில் மிரட்டியிருக்கிறார் ரஜினி. சிட்டியாக ரஜினி கடுமையாக உழைத்திருக்கிறார் என்பது காட்சிக்கு காட்சி தெரிகிறது. படம் முழுவதையும் ரஜினி ஆக்கிரமித்திருக்கிறார் என்றாலும் சிட்டி மிரட்டல் என்றால் 3.0 வரும் குட்டி ரஜினி கலக்கல் அந்த கதாபாத்திரம் செய்யும் வாழ்த்தனங்கள் ரசிக்க வைக்கிறது. படத்தின் இரண்டாம் பாகம் செம என்டர்டெய்னிங்காக இருக்கிறது. இணையத்தில் ட்ரெண்டிங் ஆன இந்திரலோகத்து சுந்தரி படத்தின் இறுதி பாடலாக வருகிறது. ரோபோவாக ஏமி நிலா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினியின் உதவியாளராக கலக்கியிருக்கிறார். இந்த படத்திலாவது அவருக்கு நடிக்கும்படி நல்ல கதாபாத்திரம் அமைந்ததே என்ற ஆறுதல் விஷயமும் இருக்கிறது. அடிக்கடி ஜோக் கூறி கிச்சு கிச்சு மூட்டுகிறார். அதிலும் அந்த கமல் டயலாக் ஆசம். விஜயசாந்தியை போல் ஃபைட் சீன்களில் அதகலம் பண்ணியிருக்கிறார்.
இவ்வளவு திறமையான நடிகையை இத்தனை நாள் அழகு பொம்மையாக நடிக்க வைத்து விட்டார்களே என ஆதங்கப்பட வைக்கிறது. பா என்ன விண்ணத்தனம் என மிரள வைக்கிறார் அக்ஷய்குமார். அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார், எப்படி அவர் ஈவில் குரோ ஆனார் என்ற பிளாஷ்பேக் எல்லாம் இடைவெளிக்கு பிறகுதான். ஆனால் பறவை மனிதராக அலற வைத்திருக்கிறார் அக்ஷய்குமார். பக்ஷராஜாவின் பிளாஷ்பேக் காட்சிகள் எமோஷனலாக உள்ளது. பறவைகள் மீது ஆர்வம் கொண்ட பேராசிரியராக வேற லெவல் நடிப்பை காட்டியிருக்கிறார் அக்ஷய். தற்கொலை செய்து கொண்ட அக்ஷய் எப்படி சூப்பர் நேச்சர் பவருடன் திரும்பி வருகிறார் என்பதுதான் கொஞ்சம் குழம்புகிறது. என்றாலும் அவர் ஆவியா இல்லை அவர் ரோபோவா என்பது சட்டென புரியவில்லை. சிட்டி ஏமி ஆக்ஷன் சண்டை காட்சிகள் மிரள வைத்திருக்கிறது. ஹாலிவுட் பட சண்டைகளுக்கு இணையாக இதனை உருவாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா என்ற கேள்விகள் ஓரம் கட்டி வைத்துவிட்டு பார்த்தால் கண்ணுக்கு விஷுவல் விருந்தாக கடந்து போகிற காட்சிகள். நீரவ் ஷா ஒளிபரப்பில் பின்னணி பெடலெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹாலிவுட் படங்களுக்கு இணையான தரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒரு தமிழ் படத்தை தந்திருக்கிறார் இயக்குனர் ஷங்கர். ஹாலிவுட் படத்தை பார்ப்பது போன்று உணர்வை தருகிறது 2.0 தமிழ் படங்கள். அதே போன்று தரத்துடன் எடுக்கவும் முடியும் என நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவரது நீண்ட கால உழைப்பு வீணாகவில்லை என்றே கூறலாம். இது போன்ற படங்கள் சங்கரால் மட்டுமே சாத்தியம் என்பதை மீண்டும் ஒருமுறை இப்படம் மூலம் உரக்க சொல்லியிருக்கிறார்கள். ஏஆர் ரகுமானும் ரசூல் பூக்குட்டியும் பின்னணி இசையிலும் பாடல்களிலும் கடும் உழைப்பை தந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன சத்தங்களுக்காகவும் அவர்கள் மெனக்கெட்டிருப்பது படத்தின் நல்ல பலனை தந்திருக்கிறது. புள்ளினங்களால் பாடல் கண்ணுங்களுக்கு காதுகளுக்கும் சேர்த்து ரம்மியமாக இருக்கிறது. அதிகப்படியாக பாடல்கள் தந்து அழுக்க வைக்காமல் படத்தில் 3.5 பாடல்களை தேவைப்படும் இடத்தில் உறுத்தாமல் தந்திருப்பது காதுகளுக்கு சுகம் தருகிறது. வானில் செல்போன்கள் பறக்கும் காட்சிகள், வனப்பகுதி முழுவதும் செல்போன்களால் ஒளிரும் காட்சி, ராட்சத பறவை திரையில் வரும் காட்சி என பல காட்சிகள் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதற்காக அவர்கள் எவ்வளவு மெனக்கெட்டிருப்பார்கள் என நினைப்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. படத்தின் விஷுவல் எஃபெக்ட் பற்றி சொல்லுவதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். படம் ஆரம்பித்தது முதல் கண்களை அங்கும் இங்கும் நகர்த்த முடியாதபடி காட்சிகளின் வேகம் பிரமிப்பை தருகிறது. தேவையில்லாத காட்சிகள் எதுவுமே படத்தில் இல்லாதது ஆறுதலான விஷயம். துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் வெளியேறுவது போல் காட்சிகள் டக்கென மாறிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவும் சொல்லிவிட்டு ஐஸ் பற்றி சொல்லவில்லையே என உங்கள் குரல் கேட்கிறது. நாம் ஏற்கனவே கூறியது போல் எந்திரனில் நாயகியாக நடித்த ஐஸ்வர்யா படத்தில் இருக்கிறார். ஆனால் இல்லை, இதிலும் அவர் வசீகரன் காதலியாகவே வருகிறார். முதல் பாகத்தில் வசீகரன் காதலை பற்றி பேசிய சங்கர் இதில் சிட்டி நிலா காதலை காட்டியிருக்கிறார். படத்தின் இறுதியில் 30 நிமிடங்கள் ஒவ்வொரு சினிமா ரசிகனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய காட்சிகள். திரைக்கதையில் சில நெருடல்கள் உள்ள போதும் அவற்றையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பார்த்தால் படம் ஹாலிவுட் படத்துக்கு இணையாக உருவாக்கப்பட்டிருப்பதை அனுபவிக்க முடியும். சங்கரின் இந்த வித்தியாசமான முயற்சியை பாராட்டலாம். இப்படியான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது மறுக்க இயலாத உண்மை. போகிற போக்கில் கிளைமாக்ஸில் எந்திரன் 3rd பாகம் 3.0 வரும் என்பதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சங்கர். ஆனால் இப்படத்திற்கே 3 மேல் ஆனது. அப்படி பார்த்தால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து ரஜினி சங்கர் கூட்டணியில் மீண்டும் ஒரு மிரட்டனால 3.0 வருமா என எதிர்பார்க்கலாம். அல்லது வேறொரு கூட்டணியோடு 3.0 வருமா எனவும் எதிர்பார்க்கலாம். படம் முடித்துவிட்டு வந்த ரசிகர்களும் ஒவ்வொருவரும் கூறியது படம் நன்றாக உள்ளது என்றும் படத்தினுடைய ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் ரஜினி அல்லாத ரசிகர்களும் அனைவரும் கூறியது படம் நன்றாக இருப்பது என்றும்
ஒருவர் கூட படம் நன்றாக இல்லை, இல்லை சுமாராக இருக்கிறது என்று கூறவில்லை. தமிழ் படத்திலேயே இதுதான் முதல் முறை இந்த அதிசயம் நடந்திருக்கிறது. படத்தை பார்த்து விட்டு வரும் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் படம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே தவிர படம் சுமார் அல்லது நன்றாக இல்லை என்று எவரும் இதுவரை கூறவில்லை. இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ரசிகர்கள் கூட இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. படத்தை கழுவி கழுவி ஊற்றலாம், படத்துக்கு தப்பான நிறைய விமர்சனம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேனா பென்னு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுக்கலாம், இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு போகிறவங்க எல்லாரையும் வாய் படம் பார்த்துட்டு வரும்போது வாயை பொழந்துட்டு தான் வரணும். அப்படி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர் சங்கர். இது உண்மையிலேயே நம்ம தமிழுக்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். உலக தமிழ் சினிமா அனைத்தும் பெருமைப்படக்கூடிய விஷயம். உலகமே நம்ம இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது இந்த 2.0 திரைப்படம். இது ரஜினி, சங்கர், ஏஆர் ரகுமான் இவர்கள் 3 பேர்களால் மட்டுமே முடியும். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர் லைகா நிறுவனத்துக்கு மிகவும் நன்றிக்குரிய ஆக வேண்டும். இப்படி ஒரு படத்தை இவ்வளவு பொருட்செலவில் எடுக்க அவர் சம்மதித்திருப்பது மிகவும் வாழ்த்துக்குரிய விஷயமே. லைகா நிறுவனம் இல்லை என்றால் இந்த படம் உண்மையிலே உருவாகி இருக்க முடியாது. ஏற்கனவே அறிவித்த பட்ஜெட்டில் விட அதிகமான பட்ஜெட்டில் தான், 50-60 கோடிக்கு மேல் தான் இந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கப்பட்டது. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட பட்ஜெட்டை விட 50-60 கோடி அதிகமாக இந்த படம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் சம்மதித்து இந்த படத்தை வெளிவர வைத்த லைகா நிறுவனத்துக்கு மிகவும் வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆர்என் மேடை தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.